ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு மல்லி குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். உடம்புல உடம்பு வலி அந்த மாதிரி எது இருந்தாலும் போயிடும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் மிளகு. இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நாலு பொருளில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் இப்போது ட்ரை ரோஸ்ட் நல்லா ஆயிடுச்சு மிளகு. இப்போது ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லியும் நான் சுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சுக்கை மட்டும் நல்லா தட்டிட்டு வருங்க, ஏன்னா அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டால் அரைப்படாது சரியா. நல்லா தட்டிட்டு வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா மிக்சியில் அரைப்படும். இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா லைட்டாக அது படப்படன்னு வெடிக்கும் ஜீரகம். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு அரை விடுங்க, 5 மினிட்ஸ். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி. அப்புறம் 2 முழுப்பல் பூண்டு. நீங்கள் பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல போடுறதுக்கு இன்றைக்கி காய் வந்து நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பூண்டும் வெங்காயம் போட்டு கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது ரொம்ப நல்லது. 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு பொரிய விடுங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, அப்புறமேட்டு கத்திரிக்காய், அப்புறம் 2 முழு பூண்டு, அப்புறம் புளி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதோட ஆற வச்ச அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு மிக்சியில். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுக்கணும். இப்போது நம்மளோட கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சோடனே நல்லா இது நல்லா வதங்கட்டும். இது பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுடரை எடுத்து ஆட் பண்ணி இது எல்லாம் 1 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமே போதும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்மள கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒன்றா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சுருண்டு நல்லா வதங்கி வரும்போது நம்மளோட புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு நல்லா ரெடி ஆகிடுங்க. சூப்பராக நம்ம மசாலா வாடெல்லாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே முன்னாடியே எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம். இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது, எப்படி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காக குழம்பு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுக்கு மல்லி குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து யார் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது கோல்டு டைமில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.